Hello friends, welcome to Mr. Tnpsc. In this video, we will talk about Tnpsc. ஒரு press release பண்ணிருக்காங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 153 துறை தேர்வுகள் வந்து கடந்த 16/8/2021 ல இருந்து 27/8/2021 வரைக்கும் அதாவது 19/22 டேட்ட தவிர ஆப்ஜெக்டிவ் டைப்லயும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லயும் பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் படி பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் டெல்லி உட்பட 39 மாவட்ட தேர்வு மையங்கள வந்து நடைபெற்றிருக்கு. இந்த ஆப்ஜெக்டிவ் டைப் சார்ந்த 122 தேர்வுகள்ல வந்து அதாவது ஆபீஷியல் கீஸ் பாத்தீங்கன்னா தேர்வாணையம் இணையதளத்தில் வந்து 25/9/2021 அன்று வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த துறை தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் வந்து அவரவர் எழுதிய அப்ஜெக்டிவ் டைப்பாக அந்த விடைகளை வந்து நம்ம அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வார கால அவகாசத்துக்குள்ளே அதாவது 26/9/2021 2/10/2021 5:45 அந்த டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டு, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களுடைய எக்ஸாம் குறியீட்டு என்ன என்ன, உங்களுடைய க்வெஸ்சன் நம்பர், அந்த க்வெஸ்சன் நம்பர் என்ன, அந்த எண்ணுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ற மாதிரி அந்த எண்ணுக்கு விண்ணப்பத்தாரர் கூறும் ஆன்சர் என்ன எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனு மாதிரி வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவும் அந்த இது கடிதம் மாதிரி அந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து உங்கள் மெயில் அவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடியில் தான் வந்து நீங்கள் அந்த என்ன ஆன்சர் அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ்லேருந்து தான் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆனால் புக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூவாக ஓல்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணல. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நியூ புக்கு கவர் பண்ணிவிட்டு உங்கள் சிலபஸில் என்னென்ன டாபிக் வந்து நியூ புக்கில் இருக்கோ அதை வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுக்கு கருத்து தெரியுங்க. தேங்க்யூ.